செஞ்சு அப்புறம் அந்த மாவு வந்து கரெக்டா அந்த நிலைக்கு கொண்டு வந்து அந்த மேல உள்ள அந்த ஷீட் சேர்த்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி எதுவுமே செய்ய போறது கிடையாது. ரொம்ப ஈஸியான வேல அந்த ஷீட்டை வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம். அதாவது எந்த ஷீட்னா கோப்பியா ஷீட்ஸ் இருக்க அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம சமோசா செய்ய போறோம். சோ வாங்க முதல்ல அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 3, வெங்காயம் 2, கோழி கொத்துக்கறி, அப்படி இல்லைன்னா நீங்கள் கோழியை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிள்ளை, உப்பு தேவையான அளவு, வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், அம்மணி கடலெண்ணெய், போப்பியா ஷீட், ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. வாங்க இப்போ இந்த சமையல் எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். முதல்ல சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதோட பட்டை, சோம்பு, கருவேப்பிள்ளை, வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே அதோட இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட கோழி கொத்துக்கறியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி
நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி எதுக்கு சேக்கறோனா உருளைக்கிழங்கு வேகறதுக்காக தான் தண்ணி சேக்கறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு இதை மூடி வெச்சிருங்க இப்போ தொலைந்து பார்க்கலாம் இங்க பாருங்க கிழங்குல இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணியும் கொஞ்சம் சுண்டணும் அதனால எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வெச்சிருங்க இப்போ நம்ம சமோசாக்கல ஸ்டஃப் பண்ற சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு கிரங்கு எல்லாம் இப்போ நாங்க உங்களுக்கு கிட்ட காமிக்கிறோம் இங்க பாருங்க நல்லா இருக்கு நல்லா வந்து வெந்திருக்கு கிரங்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம போப்பியா ஷீட்ல எப்படி சமோசா வந்து மடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் இதுல நிறைய ஷீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாதியா பிரிச்சு எடுத்துக்க போறோம் போப்பியா ஷீட்ஸை பிரிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பிரிக்கணும் ஏன்னா அது ரொம்ப மெலிசா இருக்கும் அந்த ஷீட்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதை வந்து பிரிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா அதை பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா மெதுவா பிரிச்சு எடுங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக பிரிச்சிங்கன்னா அதில் ஓட்டை விழுந்து கிழியறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்புறம் சமோசா சரியாக வராது இப்போ நம்ம இதை எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால இதை முதல் நம்ம டபுளாக மடிச்சுக்கணும் இந்த மாதிரி டபுளாக மடித்ததுக்கப்புறம் நார்மலாக சமோசாவை எப்படி மடிப்போம் அந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம மடிச்சுக்க வேண்டியதான் இப்போ மடிச்சதுக்கு அப்புறம் அந்த எட்ஜில் தண்ணி தொட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது அப்படியே சிக்காயிக்கும் இங்கே பாருங்க சமோசாக்கு கொண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செஞ்ச கிரேவியை அது உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அதுக்காக நிறைய ஸ்டஃப் பண்ணால் அது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் பொறிக்கும் போது அதனால தேவையான ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த மேலே உள்ள மிச்சத்தையும் வந்து தண்ணி தொட்டு வச்சு கவர் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இப்போ நம்ம சமோசா பொறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நாங்கள் இன்னும் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறோம் பாருங்க இப்போ நம்ம இந்த சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் சமோசா பொறிக்க தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம செஞ்சு வச்ச சமோசாவை இப்போ இதில் போட்டு பொறிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் சமோசா நல்லா அப்படியே உப்பி வருது இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா உள்ளுக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து நம்ம ஏற்கனவே சமைச்சு அது வந்து வெந்துடுச்சு
ஸோ சமோசா நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டால் போதும், ரொம்ப நேரம் வந்து பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது டீ டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்காட்டியும் அதனால எனக்கு வந்து காஃபியோட சேர்த்து சமோசாவே கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு டீ டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம். நான் இதுதான் எடுக்க போவேன்னு நினைப்பீங்க, ஆனால் நான் எடுக்க மாட்டேன். நான் இதை தான் எடுப்பேன், ஏன்னா இதான் சின்னதாக இருக்கு, வாய் உங்களுக்கு கூட்டணும்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதை சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல சாஸில் தொட்டு சாப்பிடுவோம். இது என்ன சாஸ்மா? சில்லி சாஸ். ஓகே, சாப்பிட்டுக்கோ. நல்லா விழுந்துருக்கு. ஆனால் மேலே அந்த இந்த கோப்பியானோட ஹீட் வந்து நல்லா மொடி மொடியில் இருக்கு. மறுபடியும் சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்காங்களோ அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. நீங்களும் நினைக்கிறேன் என்னடா ஒரு சமோசாவை கழிச்சு இருக்க இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. என் பலமே அவ்வளோதான், நான் என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, சூப்பராக இருக்கு. மெயினாக இந்த போப்பில் அந்த ரொம்ப கிரன்ச்சியாக சாப்பிடவே அட்டகாசமாக இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து வீடியோ முடிச்சே ஆகணும், ஏன்னா பின்னாடி பல பேர் அப்படி பசியோட காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிங்க முடிங்கன்னு. இப்போ இங்கே கட் பண்ண வேகத்துல இங்கே எல்லாமே காணா போயிடும், எங்களுக்கு காஃபியை தவிர. ஸோ எப்படி போல இப்போ முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பயும் போல இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் பட்டன். பை 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 பை.